நாங்கள் செய்திகளை உருவாக்கவில்லை. உங்களுடைய கதைகளையே சொல்லும் யூடிவியில் இரவு நேர பிரதான செய்தியுடன் இணைந்து கொள்ளும் தான் விதுர்ஷன் பத்மநாதன். இனி விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னால் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இன்றும் நாட்டில் கோவிட் மரணங்கள் பதிவு. ஐடிஎச் மருத்துவமனையில் இருந்து தப்பிச் சென்ற பெண்ணுக்கு போலீசார் வலைவீச்சு. மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுக்கு வடக்கில் நீதிமன்ற தடை. பேலியகொட மெனிங் சந்தை கட்டிட தொகுதி திறப்பு. ஜஹ்ரான் ஹசீமின் மனைவியின் உயிருக்கு அச்சுறுத்தல். இந்தியாவில் கோவிட் தொற்றாளர் எண்ணிக்கை 90 லட்சத்தை கடந்தது. ஆகியவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். நாட்டில் கண்டறியப்பட்ட கோவிட் தொற்றாளர்களில் 13,000 அதிகமானவர்கள் குணமடைந்துள்ளனர். மேலும் கடந்த 19 நாட்களில் 53 கோவிட் மரணங்கள் நாட்டில் பதிவாகியுள்ளன. இதேவேளை சமூக ரீதியிலான எழுமாறான பிசிஆர் பரிசோதனைகளை எதிர்வரும் நாட்களில் நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ள உள்ளதாக தேசிய தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவின் தலைவர் விசேட வைத்தியர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். இதன் ஊடாக விரைவில் கோவிட் பரவலை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கும் எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். මිනුවන්ගොඩ ආශ්‍රිත ආපු මේ පොකුරේ දැන් අලුතෙන් ඒ පොකුරට එකතු වෙන රෝගීන් අවම වෙලා තියෙනවා. පුදිය කොවිඩ් කොත්තුන්රේ කණ්ඩරිද උඩට අදල් තොඩරුව පටවරකලේ විරේවිල් කණ්ඩරිය කුඩියදා හමින්දදාල්. තත්පුදු බිරිමකොඩ කොවිඩ් කොත්තිල් පුදිය තොට්ටාලර්ගල් කණ්ඩරියපඩවිල්ලේ ගෙන වෛද්‍යර සුදත් සමරවීර තරවිතුල්ලා. இதேவேளை தற்போது மிடுமக்கடை கோவிட் கொத்தில் கண்டறியப்பட்டு வரும் தொற்றாளர்கள் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் தொற்றாளர்களோடு தொடர்பு பட்டிருந்தவர்கள் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் நேற்றைய தினம் கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களுக்கு வெளியே தொற்றாளர்கள் கண்டறியப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் அதிகளவான தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டு வருவதாகவும் 182 தொற்றாளர்கள் நேற்றைய தினம் கண்டறியப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் கம்பஹா மாவட்டத்தில் வத்தலை, கம்பஹா மற்றும் நீர்கொழும்பு ஆகிய பிரதேசங்களிலேயே கோவிட் தொற்றாளர்கள் அதிக அளவில் பதிவாகி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இதனிடையே ரேபிட் ஆன்டிஜென் என்ற பரிசோதனையின் ஊடாக விரைவாக தொற்றாளர்களை இடங்கண்டு தொற்று பரவலை விரைவில் கட்டுப்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஒரு நாளைக்கான பிசிஆர் பரிசோதனையை 20,000 வரையில் அதிகரிக்க எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ரேபிட் ஆன்டிஜென் என்ற பரிசோதனை காரணமாக பிசிஆரின் கொள்ளளவை மேலும் அதிகரிக்கக்கூடியதாக அமைந்துள்ளதாகவும் எனவே நாடளாவிய ரீதியில் எழுமாறான முறையில் சமூகத்திலிருந்து பிசிஆருக்கான மாதிரிகளை பெற்றுக்கொள்ள எதிர்பார்ப்பதோடு ஆபத்துடைய பிரிவினரிடையே பிசிஆர் பரிசோதனைகளை நடத்துவதன் ஊடாக தொற்று பரவலை இலக்குவில் அடிகளுக்கான உள்ளதாகவும் தெரிவித்தார். இலக்கே வெண்ணே இதாமத்ம கெட்டிகாலையாக துளதி பிசிஆர் பரீட்சண 20,000 தினப்பதாம கிரீமட ஹகிதத்தியக் நிர்மானே கிரீம. தலவக்கலை சென்ட் கிளியார் தோட்டத்தில் 22 வயதான பெண்ணொருவருக்கு கோவிட் வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கொழும்பு தெமட்டுக்கொடையிலிருந்து இவர் தனது கணவர் சகிதம் கடந்த 16 தேதி சென்ட் கிளியார்ஸ் பிரிவுக்கு வந்துள்ளார். இதனை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனையில் கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் கணவர் உட்பட அவருடன் தொடர்புடையவர்கள் சுயதன்மைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை கினியத்தேன பிளாக் வாட்டர் பகுதியிலும் 19 வயதான யுவதி ஒருவர் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளார். கொழும்பில் தொழில் செய்த நிலையில் கடந்த 10 தேதி ஊர் திரும்பியுள்ளார். இந்நிலையில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனையிலேயே வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வாழைச்சேரி போலீஸ் பிரிவில் கடந்த 26 நாட்களாக அமலில் இருந்த தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் இன்று காலை 6 மணி முதல் கட்டம் கட்டமாக தளர்த்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வாழைச்சேரி ஓட்டமாவடி பிரதேசத்தில் உள்ள வர்த்தக நிலையங்களை கட்டம் கட்டமாக திறக்குமாறு போலீசார் மற்றும் பிரதேச செயலகத்தினால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. நாளையும் நாளை மறுதினமும் பயணிகள் ரயில் சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் அறிவித்துள்ளது. கடந்த
திங்கட்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட்ட ரயில் சேவைகள் நாளையும் நாளை மறுதினமும் எந்தவொரு பயணிகள் ரயில் சேவையும் இடம்பெறாது என ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் அறிவித்துள்ளது. எனினும் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் பயணிகள் ரயில் சேவைகள் வழமைக்கு திரும்பும் என ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்துள்ளது. இதேபோல கொரோனா வைரஸ் பாதிப்பு அதிகம் உள்ள பகுதிகளை தவிர்ந்து தனிமைப்படுத்தப்பட்ட ஏனைய பிரதேசங்களை அடுத்த வாரம் அளவில் விடுவிக்க முடியுமா என்பது குறித்து ஆராயப்பட்டு வருவதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். வார இறுதியில் நடத்தப்படும் விசேட கூட்டத்தில் வைரஸ் பாதிப்பு குறித்து துல்லியமாக ஆராய்ந்த பின்னரே இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். கம்பஹாவில் 7 போலீஸ் பிரிவுகளும் கொழும்பு மாவட்டத்தில் 17 போலீஸ் பிரிவுகளும் 2 கிராம சேவகர் பிரிவுகளும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையிலிருந்து பிரித்தானியாவிற்கு செல்லும் பயணிகள் பிரித்தானியாவிற்கு சென்றதும் 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்பட வேண்டியதில்லை என அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய பிரித்தானியாவின் பாதுகாப்பான கொரோனா வைரஸ் நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவின் தனிமைப்படுத்தல் விதிக்கு அமைவாக வேறு நாடுகளிலிருந்து செல்பவர்கள் அங்கு 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்பட வேண்டும். எனினும் இலங்கை உட்பட 5 நாடுகளுக்கு பிரித்தானியா விதிவிலக்கு அளித்துள்ளது. பாலியகொட மெனிங் சந்தை கட்டிட தொகுதி இன்று திறந்து வைக்கப்பட்டது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் இந்த கட்டிடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. மெனிங் பொதுச்சந்தை இன்று திறந்து வைக்கப்பட்டது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இதனை திறந்து வைத்தார். இதன்படி புறக்கோட்டை மெனிங் பொதுச்சந்தையின் பணிகள் இன்று முதல் பாலியகொட மெனிங் சந்தையில் முன்னெடுக்கப்பட உள்ளது. கோவிட்-19 நெருக்கடிகளுக்குள் நாட்டின் அபிவிருத்தி செயற்பாடுகள் எந்த ஒரு தருணத்திலும் நிறுத்தப்படவில்லை. கொழும்பு மாவட்டத்தில் உள்ள வாகன நெரிசலை இந்த பாலியகொட மெனிங் சந்தையை அமைப்பதற்கு முக்கிய காரணமாகும். அத்துடன் மக்களின் தேவையை புரிந்து அவர்களின் வசதிகளுக்கு ஏற்ப இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தற்போதுள்ள ஜனாதிபதி நகர அபிவிருத்தி செயலாளராக இருந்தபோது அவரின் வேண்டுகோளுக்கிணங்க பாலியகொட மீன் சந்தை கட்டிட தொகுதியை உரிய நேரத்தில் நிர்மாணித்து மக்களின் பாவனைக்கு கையளித்தோம். பாலியகொட மெனிங் சந்தையின் நிர்மாண பணிகள் 2013 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது மட்டுமல்லாது 1192 கடை தொகுதிகளும் 600 வாகன தரிப்பிடங்களும் இருக்கின்றன. கடந்த நல்லாட்சி அரசாங்கம் இதன் நிர்மாண பணிகளை மந்தகதியிலேயே முன்னெடுத்ததே. அது நல்லதே. காரணம், எங்களால் திறந்து வைக்க முடியாது போயிருக்கும். நாங்கள் ஆரம்பித்த வேலை திட்டத்தை நாங்களே திறந்து வைத்துள்ளோம். நாங்கள் செய்வதை அவர்கள் திறந்து வைப்பதே வழமையாக நடைபெறும். இதற்கு முன்னர் வியாபாரம் செய்த வர்த்தகர்களுக்கே இடங்களை வழங்குவதற்கே நாங்கள் தீர்மானித்துள்ளோம். எதிர்காலத்தில் குறித்த சந்தையை மட்டுமல்லாது உலர் உணவுப் பொருட்களை விற்பனை செய்யும் சந்தையை பாலியகொட பிரதேசத்திற்கு கொண்டுவர திட்டமிட்டுள்ளோம். மக்களின் தேவையை இலகுபடுத்தவே இதனை செய்ய திட்டமிட்டுள்ளோம். பாலியகொட மெனிங் சந்தை கட்டிட தொகுதியில் 1192 கடை தொகுதிகள் உள்ளடக்கப்பட்டுள்ளதுடன் 600 வாகனங்களுக்கான தரிப்பிடங்களும் உள்ளன. இதனைத் தவிர ஊழியர்களுக்கான ஓய்விடங்கள், மருத்துவ சேவைகளை பெறுவதற்கான மையம், வங்கி, களஞ்சிய சாலைகள், குளிரூட்டிகள், உணவகங்கள் என்பனவும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. ஈஸ்டர் குண்டு தாக்குதல்களின் சூத்திரதாரியான ஜஹரான் ஆஷிமின் மனைவியின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இதனால் அவருக்கு உரிய பாதுகாப்பை பலப்படுத்துமாறும் கோரிக்கை விடுத்துள்ளது. ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் சூத்திரதாரியான ஜஹரான் ஹாசிமின் மனைவி அப்துல் காதர் ஃபாத்திமா ஹாதியாவின் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கோரிக்கை விடுத்துள்ளது. சிறைச்சாலைகள் ஆணையாளர் துஷார உபிழ்தனியவிற்கு கடிதம் ஒன்றினை அனுப்பியே இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளது. ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்து விசாரிக்கும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் சாட்சியம் வழங்கிய பின்னர் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஃபாத்திமா ஹாதியாவிற்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதால் அவர் வெலிக்கடை சிறையிலிருந்து வெலிகந்த வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதன் பின்னணியில் இத்தகைய முறைப்பாடுகள் பல கிடைக்க பெற்றுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்படும் நபர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய சிறைச்சாலைகள் திணைக்களம் முழுமையாக முயற்சிக்கும் என நம்புவதாக சுட்டிக்காட்டியுள்ள மனித உரிமைகள் ஆணைக்குழு ஹாதியாவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த
உறுதியான பாதுகாப்பு கட்டமைப்பொன்றினை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் அவதானம் செலுத்துமாறும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் ஹாதியா தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ள இடம், அவரது பாதுகாப்புக்கு பொறுப்பாக செயற்படும் அதிகாரி உள்ளிட்டோரின் விவரங்களை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அறிய தருமாறும் அந்த குழு கோரிக்கையை விடுத்துள்ளது. யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்த அனுமதி கோரி தாக்கல் செய்யப்பட்ட நீதி பேராணை மனுவை யாழ்ப்பாண மேல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்த அனுமதி கோரி தாக்கல் செய்யப்பட்ட நீதி பேராணை மனுவை யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. குறித்த வழக்கினை விசாரிப்பதற்கான அதிகாரம் மாகாண நீதிமன்றத்திற்கு இல்லை என தெரிவித்தே நீதிமன்றம் குறித்த வழக்கினை தள்ளுபடி செய்தது. இந்த விடயம் தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய விவகாரம் என்பதால் மாவட்ட மேல் நீதிமன்ற நியாயத்திற்கு உட்பட்டதல்ல என்பதால் வழக்கை விசாரணை செய்ய முடியாது என குறிப்பிட்டு நீதிபதி அன்னலிங்கம் பிரேம்சங்கர் வழக்கை தள்ளுபடி செய்தார். பயங்கரவாத தடை சட்டத்தையோ அல்லது தனிமைப்படுத்தல் சட்ட விதிகளையோ காரணம் காண்பித்து எதிர்வரும் நவம்பர் 25ஆம் தேதி தொடக்கம் 27ஆம் தேதி வரை நிகழவிருக்கும் நினைவேந்தல் நிகழ்வுகளை தடை செய்ய போலீசாரும் சுகாதார அதிகாரிகளும் முயற்சிக்கக் கூடாது என கட்டளையிடக் கோரி நீதி பேராணை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. நீதிமனுதாரர்கள் வடக்கு மாகாண மூத்த பிரதி போலீஸ் மா அதிபர் மற்றும் வடமாகாண சுகாதார சேவை பணிப்பாளர், யாழ்ப்பாண போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆகியோர் குறிப்பிடப்பட்டிருந்தனர். மனுதாரர்கள் சார்பில் சட்டத்தரணிகளான எம் ஏ சுமந்திரன், வி மணிவண்ணன், அர்ச்சனா, காண்டீபன், சயந்தன் என சுமார் 15க்கும் அதிகமானோர் மன்றில் பிரசன்னமாகினர். பிரதிவாதிகள் தரப்பில் சட்டமா அதிபர் திணைக்களத்திலிருந்து முன்னிலையாகியிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கதே. இதேவேளை கிளிநொச்சியில் அமைந்துள்ள கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லம், முழங்காவில் மாவீரர் துயிலும் இல்லம், தேராவில் மாவீரர் துயிலும் இல்லம் ஆகியவற்றில் நினைவு நிகழ்வுகளை நடத்தக்கூடாது என தடை உத்தரவை கிளிநொச்சி மாவட்ட நீதவா நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. இதற்கான உத்தரவு கடிதம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் இல்லத்தில் கையளிக்கப்பட்டுள்ளது. மாவீரர் வாரம் நாளை ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் இந்த நிகழ்வுகளை வவுனியா, மன்னார் ஆகிய பிரதேசங்களில் நடத்துவதற்கு நீதிமன்றங்கள் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளன. இதேபோன்று இன்று கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றத்திலும் மாவீரர் தின நினைவேந்தலுக்கு போலீசார் தடை உத்தரவை பெற்றுள்ளனர். ஐடிஎச் மருத்துவமனையில் இருந்து தப்பிச் சென்ற பெண்ணை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவரை கண்டுபிடிக்க பொதுமக்கள் உதவ வேண்டும் என்றும் போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேவேளை நேற்று கோவிட் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டவர்களில் 6 போலீசாரும் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய PCR முடிவுகளுக்கமைய 6 போலீஸ் அதிகாரிகள் கோவிட் தொற்றாளர்களாக கண்டறியப்பட்டுள்ளனர். இதுவரை 839 போலீசார் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவழி மருதாணி போலீஸ் நிலைய போலீஸ் அதிகாரி உட்பட சுமார் 500 போலீசாருக்கு இன்று PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மருதாணியில் அமைந்துள்ள போலீஸ் ஓய்வு விடுதியில் தங்கியிருந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் அனைவரிடமும் இந்த PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபை பொது சுகாதார பரிசோதகர்களினால் இந்த PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நேற்று இரவு மேலும் 4 கோவிட் மரணங்கள் நாட்டில் பதிவாகியுள்ளன. இதில் 2 மரணங்கள் களுத்துறை மாவட்டத்திலும், 2 மரணங்கள் கொழும்பு மாவட்டத்திலும் பதிவாகியுள்ளன. கொழும்பு பத்தைச் சேர்ந்த 70 வயதான நபர் ஒருவர் சுகவீனம் காரணமாக கொழும்பு தனியார் மருத்துவமனையொன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மரணமடைந்துள்ளார். பிரேத பரிசோதனையில் கோவிட் தாக்கமும் நியூமோனியா நோய் நிலையும் மரணத்திற்கான காரணங்களாக கண்டறியப்பட்டுள்ளன. கொழும்பு 15ஐச் சேர்ந்த 27 வயதான பெண்ணொருவரும் கோவிட் தொற்று காரணமாக முள்ளெரிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மரணமடைந்துள்ளார். கோவிட் தாக்கத்தால் ஏற்பட்ட கல்லீரல் நோய் நிலை மரணத்திற்கான காரணமாக கூறப்பட்டுள்ளது. களுத்துறை பொக்குனுவிட்ட பிரதேசத்தைச் சேர்ந்த 59 வயதான பெண்ணொருவர் வீட்டில் மரணமடைந்துள்ளார். கோவிட் தாக்கம் மற்றும் உயர் குருதி அழுத்தம் மரணத்திற்கான காரணங்களாக கூறப்பட்டுள்ளன. களுத்துறை ஹல்தோட்ட பிரதேசத்தைச் சேர்ந்த 86 வயதான நபர் ஒருவரும் வீட்டில் மரணமடைந்துள்ளார். கோவிட் தாக்கத்தால் ஏற்பட்ட மாரடைப்பு மரணத்திற்கான காரணமாக கூறப்பட்டுள்ளது. எனவே கடந்த 19 நாட்களில் மாத்திரம் 53 கோவிட் மரணங்கள் நாட்டில் பதிவாகியுள்ளன. இன்று மாலை 6 மணி வரையில் நாட்டில் 220 புதிய தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். எனவே மினுவங்குட மற்றும் பேலியகுட கோவிட் கொத்தில் இதுவரை 15,550 கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர்.
இதில் 8,000 அதிகமானவர்கள் குணமடைந்துள்ளனர். தற்போது நாட்டில் 5,717 பேர் நாடளாவிய ரீதியில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 73 மரணங்கள் நாட்டில் பதிவாகியுள்ளன. இதுவரை நாட்டில் கண்டறியப்பட்ட கோவிட் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 19,061 உயர்வடைந்துள்ளது. இதில் 13,903 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். நேற்றைய தினம் நாட்டில் 439 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் இருவர் வெளிநாட்டிலிருந்து நாட்டிற்கு வருகை தந்த இந்திய பாலுமிகள். ஏனைய 437 பேரும் பேலியகோட கோவிட் கொத்தோடு தொடர்பு பட்டவர்கள். இவர்களில் அதிகளவானவர்கள் கொழும்பு மற்றும் கம்பா மாவட்டங்களில் மாத்திரம் கண்டறியப்பட்டுள்ளனர். இதற்கமைய கொழும்பு மாவட்டத்தில் 305 கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். இதுவே கொழும்பு மாவட்டத்தில் ஒரு நாளில் கண்டறியப்பட்ட உயர்ந்தபட்ச கோவிட் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கையாகும். கம்பா மாவட்டத்தில் 58 கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். மேலும் வெளிக்கட மற்றும் போக்கம்பர சிறைச்சாலைகளில் இருந்து தலா ஒவ்வொரு கோவிட் தொற்றாளர்களும் கண்டறியப்பட்டுள்ளனர். இதேவேளை கொழும்பு IDH மருத்துவமனையில் கோவிட் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வந்த 25 வயதான தாயொருவர் தனது 2.5 வயது குழந்தையோடு தப்பிச் சென்றுள்ளார். இவர் நேற்று இரவு 9 மணியளவில் தப்பித்துள்ளதோடு பேருந்தில் ரத்தபுரி எஹலியகொடவையில் உள்ள உறவினர் ஒருவருடைய வீட்டிற்கு சென்று குழந்தையை ஒப்படைத்து விட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். இவர் போதைப் பொருள் வர்த்தகத்தோடு தொடர்பு பட்டுள்ளதோடு குறித்த நபரை போலீசார் தொடர்ந்தும் தேடி வருகின்றனர். பாடசாலைகளை ஆரம்பிக்க எடுக்க தீர்மானம் வரவேற்கத்தக்கது என்ற போதிலும் ஆரம்ப நிலை மாணவர்களின் நிலை குறித்தும் அரசாங்கம் தெளிவான நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என்று அரசாங்க ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை பாடசாலைகளை ஆரம்பிக்க எடுத்த தீர்மானம் குறித்து நாடாளுமன்றத்தில் இன்று கல்வி அமைச்சரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. நடத்தப்பட்டுள்ள பிரதேசங்களை தவிர்ந்த ஏனைய பாடசாலைகளில் தரம் 6 முதல் 13 வரையான வகுப்புகளை எதிர்வரும் 23 தேதி முதல் ஆரம்பிக்க கல்வி அமைச்சர் தீர்மானித்துள்ளது. எவ்வாறாயினும் இந்த தீர்மானத்தின் மூலம் ஆரம்ப நிலை மாணவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை அரசாங்க ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. சிதுங்கனிதாவத் பாசல் பட்டங்கன்ன கத்த தீரணே ஏகபெத்தகின் ஹொந்தாய் நமுத் ஏ பிலிபந்த அரந்தின கிரியாமார்க தமாய் கெட்டலு ஏ கேனி லமாய் வரும் 23 தேதி பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்கு எடுத்த தீர்மானம் வரவேற்கத்தக்கதே. எனினும் இதன் பொறிமுறையில் சிக்கல்கள் இருக்கின்றன. மாணவர்களின் பாதுகாப்பு கேள்விகள் இருக்கின்றன. இதில் 6 முதல் 13 தரம் வரையிலான மாணவர்களுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. எனினும் ஆரம்ப நிலை மாணவர்களான 1 முதல் 5 வரையிலான மாணவர்களுக்கு கல்வி செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்படவில்லை. முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு முதல் தவணையில் 2 வாரங்கள் மட்டுமே எவ்வித சிக்கல்களும் இன்றி பாடசாலைக்கு வர முடிந்தது. எனவே இந்த மாணவர்களின் கல்வி பணிகள் முடங்கி போயுள்ளன. பொதுவாக உயர்நிலை மாணவர்களை விட ஆரம்ப நிலை மாணவர்களுக்கு கற்பிப்பது சிரமமானது. இதனை பெற்றோருக்கு செய்ய முடியாது. இந்த மாணவர்கள் குறித்து அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் என்ன என்பதை அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும். ක්‍රමවේදයක් තියෙනවා ඒක දෙමෝපියන්ට කරන්නත් බෑ ළමයි ගෙදර ඉන්නේ ඒ ළමයින්ට මොකද්ද රජය විසින් ගන්නා තීරණය කියලා මේ වෙලාවේ රජයේ ස්ථාවරය පැහැදිලි කළ යුතුයි. இதேவழி சுகாதார அதிகாரிகளின் வழிகாட்டல்களுக்கு இணங்கவே எதிர்வரும் 23 தேதி பாடசாலைகளை ஆரம்பிக்கும் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பேரிஸ் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். வரவு செலவு திட்டத்தின் 2வது வாசிப்பு மீதான விவாதத்தில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். அச்சுறுத்தல் இருக்கும் பொழுது பாடசாலைகளை திறப்பது எச்சரிக்கையானது என்று பாடசாலை அதிபர்கள் உள்ளிட்ட தரப்பினர்கள் தெரிவிக்கின்றனர். இது தான் தோன்றித்தனமாக எடுக்கப்பட்ட முடிவல்ல. அதிபர்கள், ஆசிரியர்கள், சுகாதாரத்துறையின் நிபுணர்கள் ஆகியோருடன் கலந்துரையாடி அவர்களின் கருத்துக்களை ஆராய்ந்தே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த மருத்துவ அதிகாரிகளின் தீர்மானத்தை விமர்சிக்கவில்லை. எனினும் இந்த
தீர்மானத்தினால் ஏதாவது ஒரு வகையில் ஒரு மாணவனுக்கு இந்த தொற்று ஏற்பட்டு இன்னும் ஒரு கொத்தனி உருவாகினார். அதற்கு பொறுப்பு மாணவர்கள் மீது சுமத்துவீர்களா? அதன் பொறுப்பை மாணவர்கள் மீது சுமத்துவீர்களா என்பதை கேட்க விரும்புகிறேன். பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் சுனில் சாந்த அவர்களை நீக்கிவிட்டு அதற்கு ஒருவரை நியமிப்பதற்கான நேர்முக பரீட்சை நடத்தப்பட்டுள்ளது. எனினும் இந்த பரீட்சையின் வெற்றிடங்கள் ஏற்பட்டு பல மாதங்கள் கடந்துள்ளன. எனினும் இதுவரை எவரும் நியமிக்கப்படவில்லை. உபவேந்தர் சுனில் சாந்த நீக்கப்பட்டதில் அரசியல் நோக்கங்கள் இருக்கின்றன. அரசியல் நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு பல்கலைக்கழக உபவேந்தர்களை நியமிக்க நாம் முயற்சிக்கவில்லை. எக்காரணம் கொண்டும் இது போன்று நாம் செய்ய மாட்டோம். நானும் உயர்கல்வி அமைச்சராக பதவி வைத்துள்ளேன். கவுன்சில் தேர்தல் முறைமை மூலமாகவே பல்கலைக்கழக உபவேந்தர்கள் நியமிக்கப்படுகின்றனர். அதிக வாக்குகளை பெறும் மூவரின் பெயர்களை ஜனாதிபதிக்கு அனுப்பப்படும். அந்த மூவரில் ஒருவரை தெரிவு செய்யும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருக்கிறது. ஜே ஆர் ஜெயவர்தன ஆட்சி முதல் நல்லாட்சி வரை இந்த நடைமுறையை பின்பற்றப்பட்டது. எனினும் தற்பொழுது இந்த நடைமுறையை மாற்றி அமைத்து கவுன்சில் தேர்தல் முறைமையை பின்தள்ளிவிட்டு நேர்முக பரீட்சையை நடத்தி தனக்கு தேவையானவர்களுக்கு புள்ளிகளை வழங்கி அவரை உபவேந்தராக நியமிக்கின்றனர். ஜனாதிபதி இந்துக்கள் அனுஷ்டிக்கும் முருக கடவுளின் கந்தசஷ்டி விரதத்தின் இறுதி நாளான இன்று சுகாதார வழிமுறைகளுடன் ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இந்துக்கள் அனுஷ்டிக்கும் முருக கடவுளின் கந்தசஷ்டி விரதத்தின் இறுதி நாள் இன்றாகும். சுகாதார வழிமுறைகளுடன் இன்று பல ஆலயங்களில் சூரசம்ஹார நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்துக்கள் முருகப்பெருமான் அருள் வேண்டி அனுஷ்டிக்கும் கந்தசஷ்டி விரதத்தின் இறுதி நாள் இன்றாகும். இதனை முன்னிட்டு நாட்டில் உள்ள முருக ஆலயங்களில் சுகாதார வழிமுறைகளுடன் சூரசம்ஹார நிகழ்வுகள் இடம்பெற்றன. மும்மலப்பிடியிலிருந்து விடுதலை பெற்று முத்தி இன்பத்தை அடைதலே ஆன்மாக்களுக்கு வகுக்கப்பட்ட இலக்காகும். அசுர குணங்களை அழித்து நன்னிலை அடைதலை குறியிட்டு நிற்கும் நிகழ்வாக சூரன் போர் விளங்குகின்றது. இந்துக்களின் முதன்மையான விரதங்களில் ஒன்றாகிய கந்தசஷ்டி விரதத்தின் இறுதி நாளில் சஷ்டி திதி கூடி நிற்கும் மாலை பொழுதில் சூரன் போர் இடம்பெறுவது வழமையாகும். அந்த வகையில் அந்தன சிவாச்சாரியார்கள் புடைசூழ மங்கள வாத்தியங்கள் முழங்க வவுனியா கந்தசுவாமி ஆலயத்தில் சூரசம்ஹார நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது சுகாதார விதிமுறைகளுடனும் குறைந்த அளவிலான பக்தர்களுடனும் ஆலய வளாகத்தில் எழுந்தருளிய முருகப்பெருமான் சூரர்களுடன் போர் செய்து வதம் செய்யும் நிகழ்வு இடம்பெற்றது. இதேபோல நெடுங்கேணி கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தில் கந்தசஷ்டி இறுதி நாள் பூஜைகள் வெகு சிறப்பாக இடம்பெற்றுள்ளன. மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் அடியார்களுடன் இந்த பூஜைகள் இடம்பெற்றுள்ளன.